ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் 13 நாட்களில் 41,900 கோடி ரூபாய் கடன் பெற்றுக் கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிர்ன குற்றம் சுமத்தியுள்ளார். தம்புள்ள பிரதேசத்தில் வைத்து இதனை தெரிவித்த அவர், அரசாங்கம் தொடர்ச்சியாக வரையறையின்றி கடனை பெற்று வருகின்றது. எனினும் நாட்டு மக்களுக்கு எவ்வித உணரக்கூடிய நிவாரணங்களும் கிடைக்கவில்லை. அரசாங்க ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்ட சம்பள உயர்வு வழங்கப்பட முடியாது என்பது தெளிவாகின்றது. கடந்த 2ஆம் தேதி, 9ஆம் தேதி, 11ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதிகளில் அரசாங்கம் பெருந்தொகை பணத்தை கடனாக பெற்றுக் கொண்டுள்ளது எனவும், இதன் மொத்த தொகை 41,900 கோடி ரூபாய் எனவும் தெரிவித்துள்ளார். இதன்படி புதிய அரசாங்கம் மனுத்தியாளத்திற்கு 134.1 கோடி ரூபாய் என்ற அடிப்படையில் கடன் பெற்றுக் கொண்டுள்ளது என ரோஹினி கவிரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கையின் முதல் நிலை மூதக்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.